இப்போ மக்கள் நீதி மையம்லேருந்து வெளியேறிய பின்னா உங்களுக்கு நிறைய கட்சிகள்லேருந்து அழைப்பு வந்ததாக சொல்லப்பட்டது. இருந்தாலும் திமுகவை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அதான் பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கா? ரீசன் வெரி சிம்பிள் ரீசன். அதாவது ஒரு அரசியலில் வரும்னு நினைக்கும் போது, ஒரு தமிழனாக இருக்கும்போது, திராவிடம் கொள்கை அப்படிங்கிறது ஒரு நாள் கூட அதில் எந்த விதமான சேஞ்ச் இல்லாமல் 75 வருஷத்துக்கு மேலே கொள்கையை வந்து கடைபிடித்திருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அப்படி இருக்கும்போது சாய்ஸ் ஒன்றும் வேறு எதுவும் இல்லையே, ஆட்டோமேட்டிக் இதுதான் நம்ம வர வேண்டிய இடம். அதுதான் என்னுடைய, அதனால தான் இங்கே வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக துவங்கப்பட்ட ஒரு கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த நீங்கள், இருந்தாலும் இப்போ கொள்கை அடிப்படையில் நான் திமுக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதில் ஏதேனும் முரண் காணப்படுது? கொள்கைன்னு சொல்லி மக்கள் நீதி மையத்தில் வந்து அடிப்படையாக தெளிவாக எதுவும் சொல்லாவிட்டாலும் கொள்கை இதாக தான் இருக்கும். அது சமத்துவம், சமதர்மம், சமூக நீதி, தமிழ்நாட்டுடைய பண்பாட்டோடைய பாதுகாக்கிறது, தமிழகத்தின் வளர்ச்சி, இதெல்லாம் தான் கொள்கையாக இருக்கணுங்கிறத நம்ம எதிர்பார்த்து வந்தது. செயல்பாடு வித்தியாசமாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்குற செயல்பாடு அங்கே இருக்கும்னு நினச்சோம். பட் அங்கே போக போக அப்படி இல்லைங்கிறது தெரிஞ்சாச்சு. அதனால் அங்கேருந்து வெளியே வர்றது வந்து இயற்கையான ஒரு முடிவு தானுங்க. இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசியல் பாதையில் சில இடர்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினால்தான் வெளியே வரேன் அப்படின்ற ஒரு அறிக்கை நீங்கள் கொடுத்துருந்தீங்க, என்ன தாங்க அது இடர்பாடு? நம்மளோட அரசியலில் வந்து கொள்கை மட்டும் இருந்தால் பத்தாது, செயல்பாடு மிக முக்கியம். அந்த செயல்பாடு, அந்த தொலைநோக்கு பார்வை எதுவுமே அங்கே இல்லைன்னு எனக்கு தெரியும். அது இல்லாமல் நான் அரசியலில் இருக்கக்கூடிய அந்த 2-3 வருஷத்தில் காலம் சின்னதாக இருந்தாலும் அனுபவத்தில் நிறையா நான் எடுத்திருக்கிறேன். அது பார்க்கும்போது இங்கே இருக்கணுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால் இங்கே வந்திருக்கேன். செயல்பாடு மற்றும் தொலைநோக்கு பார்வை மக்கள் நீதி மையம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்த போதிலும் கமலஹாசனை பின்னாடி இருந்து சிலர் இயக்குறாங்க, குறிப்பாக வலதுசாரிகளுடைய பி டீம் தான் கமலஹாசன் அப்படின்ற ஒரு பொதுவான விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்லையும் பொது அரசியல் தளங்கள்லையும் வைக்கப்படுது இல்லையா, அதை நீங்கள் கவனிச்சிங்களா? அந்த விமர்சனத்தில் நீங்கள் உடன்படுறீங்களா? யார் இயக்குறாங்க, யார் இயக்க முயல்கிறாங்கங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஒரு தலைவராக இருக்கிறவர் யாரும் இயக்காமல் தன்னுடைய சுய சிந்தனையும் அந்த அவரோட செயல்பாடும் மிக தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவு அங்கே இல்லைங்கிறது தான். இல்லை, இப்போ நம்ம இயக்குறவங்கள மேலே போய் பழியை போட்டு அவங்கள வந்து குற்றவாளி ஆக்கிறது தப்பு இல்லை. கடைசியாக அந்த பொறுப்பு வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்ல முடியுங்களா, கப்பலோடைய யார் வந்து தலைவரோ அவர் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். அதனால் பொறுப்பெடுக்க வேண்டியது அவர் தான். இப்போ தமிழ்நாடு முழுவதிலுமே பெரும்பான்மையான வெற்றியை பல மாவட்டங்களில் திமுக பெற்றிருந்தாலும், குறிப்பிட்ட அந்த கோயம்புத்தூர் உட்பட அந்த சில மாவட்டங்களில் மட்டும் அவங்க எதிர்பார்த்த அளவிலான வெற்றி என்பது கிடைக்கப்பெறல. அண்ட் ஸோ தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அந்த வெற்றியை பெற்றிருக்கலாம் அப்படின்னு திமுக தலைவர் கூட நேற்று பேசியிருந்தார். ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முக்கிய கவனம் எப்படி என்னவாக இருக்கும்? செயல்பாடு வந்து என்ன என்னென்ன செய்யணுங்கிறது, தலைமை என்னென்ன கட்டளை எடுக்கிறதோ, என்னென்ன அறிவுரை சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். அது நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பெரிய ஒரு பலமாக கொண்டு வரதில் அயராமல் பாடுபடணும். அங்கே வந்து கோட்டை கோட்டைன்னு மற்ற கட்சிக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு நேர் மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டைங்கிறதுக்கு நிச்சயமாக நானும் சக தொண்டர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள எல்லா பொறுப்பாளர்களும் சேர்ந்து நிச்சயமாக தலைவருக்கு ஒரு பெரிய வெற்றியாக கொடுப்போங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. தனிப்பட்ட எதிர்காலம் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பு மற்றும் பதவிகளை எதிர்பார்த்து தான் திமுகவில் போயிட்டு மகேந்திரன் இணைஞ்சிட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனம் உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் நேரடியாக நீங்கள் ஒரு துரோகி அப்படின்றதையும் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பொறுப்பு வந்து எந்த கட்சியிலையுமே ஒவ்வொரு தொண்டனுக்கும் என்ன பொறுப்பு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு தலைவருடைய முடிவு, தலைமையுடைய முடிவு. ஸோ அது கொடுக்கும்போது அந்த பொறுப்பு கொடுக்குறாங்களையும் நம்ம போய் வேலை செய்ய வேண்டியது, நம்ம ஒரு சிப்பாயாக வேலை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அவ்வளோதான் சுருக்கமாக. ஸோ பொறுப்பு வந்து நான் எப்போவுமே இங்கே இருக்கும்போது சொல்லுவேன், சும்மா ஒரு வெயிட் தூக்குறது முடியாத பலத்தை தூக்காதீங்கன்னு சொல்லுவேன். 100 கிலோ தூக்க முடியுதுன்னா 90 கிலோ தூக்குங்கன்னு சொல்லுவேன். அதனால் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சு அந்த பொறுப்புக்கு நம்ம கையில் கொடுத்ததுக்கு இது கொடுத்தது நல்லதுங்கிற அளவுக்கு நம்ம பேர் வாங்க வேண்டியதாக நம்மளுடைய வேலை. அடுத்து இந்த சும்மா இந்த சினிமா வாசனம் மாதிரி துரோகிங்கன்னு சொல்கிறத பற்றி ரொம்ப பேச விருப்பப்படல, இருந்தாலும் 2 வார்த்தை சொல்கிறேன். ஒரு மனிதன் வந்து ஒரு இயக்கம், அது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கலாம், ஒரு மதமாக இருக்கலாம், அங்கே இருக்கிறது இருக்காது வந்து தன்னுடைய என்ன சொல்லுங்க விருப்பம். அங்கே இல்லைன்னு வெளியில் போனால் அது துரோகம்னு எப்படி ஆகும்? அப்போ இவர் வந்து முதல்ல எங்கெங்கே இருந்தார், எங்கே வெளியில் வந்தார்னு சொன்னால் அது இவர் துரோகினாக இருந்தோம். அதனால் அவருக்கு சினிமா வசனம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பழக்கம் அவர் யூஸ் பண்ணுறார். அவ்வளோதான், அதை வந்து அவரை நம்ம மன்னித்து விட வேண்டியதாக நம்மளுடைய நிலைப்பாடுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் பார்வையில் கமலஹாசன் யார், நடிகரா அரசியல்வாதியா? சிறந்த நடிகர், மிகச்சிறந்த நடிகர், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அரசியலுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார், அந்த முயற்சிக்கு வெற்றி வேணும்னா எப்படி இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச சிற்று ஒரு சின்ன அறிவு என்ன இருக்குதோ அதை நான் கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான் என்னுடைய பதில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.